வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிக்கிட்டு வர்றேன் சமீபத்தில் ஒரு மிதுன லக்கண ஜாதகம் அந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்தில் சனியும் கேதுவும் துலாம் ராசியில் மிதுன லக்கணத்துக்கு எட்டுக்கும் ஒம்போது கூடையவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் கூட யார் இருக்கா கேது இருக்கார் ஜாதத்தை வரவுனே குழந்தை இருக்கா ஐயா குழந்தை இல்லை எப்போ எங்களுக்கு குழந்தை உண்டாகும் இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க எல்லாருக்கும் சொல்யூஷனுக்கு தானே கேட்பாங்க நம்ம ஜோதிட ஆயிரம் பலன்கள் சொன்னாலும் அவங்களுக்கு சொல்யூஷன் நடக்கணும் அவங்க கேட்குறாங்க அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு ஜெய வீர ஆஞ்சநேயர் ஜெய வீர ஆஞ்சநேயர் அவரை போய் தரிசனம் பண்ணுங்கள் ஏன்னா ஐந்தாம் இடத்துல உக்காந்தால் பதினொன்றாம் இடத்தை பார்க்கும் அது யாரோடய வீடு செவ்வா வீடு துலாத்துக்கு நேரம் ஆப்போசிட் வீடு மேசம் அப்போ ஜெய வீர ஆஞ்சநேயராக பாருங்கள் தான் ஜெயம் செவ்வாரா வீரம் எது ஆஞ்சநேயர் உங்களை தரிசனம் பண்ணுங்க அஜய் அது எங்கே இருக்குது ஆமாம் துலாம் ராசி இது ஸோ நெல்லை மாவட்டத்தில் துலா ராசி தான் நெல்லை மாவட்டம் நெல்லை மாவட்டத்தில் கடையநல்லூர் பக்கத்தில் கடையநல்லூர் ஊரில் இந்த ஜெய வீர ஆஞ்சநேயர் இருக்கார் நாற்பத்தி ஒரு வாரம் சனிக்கிழம நாற்பத்தி ஒரு வாரம் தொடர்ந்து சனிக்கிழம இங்கே படியில் பாயாசம் வச்சு வழிபடுவாங்க படியில் பாயாசம் வச்சு வழிபடுவாங்க ஸோ இதை பண்ணுங்க ஐயா நாற்பத்தி ஒரு வாரம் வெளி வெயிட் பண்ணணுமா அப்போ ஒன்று பண்ணுங்கள் டெய்லி சனி ஓர எப்பெல்லாம் சனி ஓர வருதோ நாற்பத்தோரு சனி ஓர நாற்பத்தோரு நாள் வழிபடுங்க செயற்கை கருத்தரிப்புக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணோம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு பத்து ரூபா செலவு பண்ணிட்டோம் ஸோ நார்மலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா நார்மலாக வர்றதுக்கு சான்ஸ் இல்லைம்மா அப்புறம் நீங்கள் வந்து இது வந்து ஒன்று ஒன் அண்ட் ஆஃப் இயருக்கு முன்னாடி ஒரு வருடத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நார்மலாக வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ஸோ செயற்கை கருத்திருப்பும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இங்கே தான் நீங்கள் போகணும் நாற்பத்தி ஒரு நாள் சனி ஓரையில் படியில் ஏதாவது நாட்டு சக்கரை பாயாசம் அந்த மாதிரி எது வேணாலும் செய்யுங்க ஸோ ஒரு ஸ்வீட் வச்சு வழிபட்டாலே ஒர்க் அவுட் ஆகும் வழிபடுங்க சக்ஸஸ் ஆயிரும்னு சொல்லி இவங்க வழிபட்டு நாற்பத்தோரு வார நாளுக்கு முன்னாடியே இடையிலேயே அந்த பொண்ணு கன்சீவ் ஆகிடுறாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகார முறை அதாவது அந்த படி படியில் பாயாசம் வச்சு வழிபடுவாங்க நாற்பத்தி ஒரு வாரம் சனிக்கிழமை ஸோ நாற்பத்தி ஒரு வாரம் வெயிட் பண்ண முடியாது அதனால் நாற்பத்தோரு நாள் சனி ஓரையில் வழிபட்டுவாங்க ஏதாவது ஸ்வீட்டு பாயாசம் ஏதாவது ஒன்று வச்சு வழிபட்டுவாங்க கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி சனிதான் படிக்கட்டு கேது தடை அது சுக்கர வீடு அப்போ சுக்கரன் சுவை சுக்கரன் வந்து இனிப்பு சுவை ஸோ அப்போ வழிபட சொல்லி அது துளாராசி தான் நெல்லை மாவட்டம் முண்டை நெஸ்ட்ராலஜியில் துளார ராசி தான் நெல்லை மாவட்டம் இதை செஞ்சு அவங்களுக்கு குழந்த உண்டாச்சு ஸோ இதே பரிகாரம் எல்லாருக்கும் வருமா வராது ஸோ என்னுடைய பரிகார முறை சற்றே வித்தியாசமானது மாறுபட்டது மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்